ஆனந்த் தமிழ் நேர்ல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து 30th மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும். சோ ஒரு மிடில் ஆர்டர்லயும் சரி ஓப்பனிங்லயும் சரி பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருக்க இந்த ரெண்டு டீமும் மோதுறாங்க. சோ அது ஒரு பயங்கரமான ஒரு ஈகரா நானும் போயிட்டு அந்த மேட்சை பார்த்தேன். சோ பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் 13 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. சோ இதனாலே இவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு இன்னைக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா. சோ டாஸை வின் பண்ணதுமே வந்து நம்ம ஓப்பனர்ஸ் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஓப்பனர்ஸா யார் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிரித்யூஷா அண்ட் தவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓபன் பண்றாங்க. சோ பிரித்யூஷாக்கு இன்னைக்கு வந்து பேட் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கோல்டன் டக் ஆகி அவர் வந்து பெவிலியன் திரும்பிடுறாரு. சோ இதுக்கப்புறம் ரஹானே ரஹானே வந்து ஒரு ஒன் டவுனா இறக்கிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஏன்னா சுரேஷ் ஐயர் தான் ஒன் டவுன் இறக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் போன மேட்ச்ல இருந்து ரஹானே ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஜம்பம் பழிக்கவே இல்லை. போன மேட்ச்ல 2-4 அடிச்சார். ஆனா இந்த மேட்ச்ல அது கூட ஸ்கோர் பண்ணல. 2-2 அவர் பெவிலியன் திரும்பிறாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம தவான் கூட சுரேஷ் ஐயர் வந்து பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கோரை பில்ட் பண்ணுது. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் 161 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். சோ தவான் வந்து 57 ரன்னுக்கு அவுட் ஆறாரு. நம்ம சுரேஷ் ஐயர் 53 ரன்னுக்கு அவுட் ஆறாரு. இதை தொடர்ந்து வந்து ஸ்டோனிஸ் 18 ரன்னும் கேரி 14 ரன்னும் ஸ்கோர் பண்ண இறுதி கட்டத்தில் வந்து அதுவும் கடைசி 5 ஓவருக்கு வந்து 30+ ரன் மட்டுமே விட்டு கொடுக்குறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் இன்னைக்கு ஸ்கோர் பண்றாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் பவுலிங் பத்தி பேசணும் அப்படின்னா ஆர்ச்சர் வழக்கம் போல பின்னிட்டாருங்க. 4 ஓவருக்கு 19 ரன் தான் கொடுத்திருந்தாரு. 3 விக்கெட் வந்து அவர் வீழ்த்திருந்தாரு. சோ இதை தொடர்ந்து தியாகியும் இன்னைக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா போட்டாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆர்ஆர் இந்த டெத் ஓவர்ஸ் அப்படிம்பாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்க்கு வந்து 32 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த டீமுக்கு வந்து பரவாயில்ல. 160 எல்லாம் வந்து 160+ வந்து இந்த டீமை மடக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளையே இவங்க பவுலிங் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து 162 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு நில கூட நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஓபனிங் யார் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். பட்லர் அண்ட் ஸ்டோக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்து அதிரடியா விளையாடுறாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பட்லர் 9 பாலுக்கு 22 ரன் ஸ்கோர் பண்றாங்க. பயங்கரமான ஒரு அதிரடி. அதெல்லாம் ஸ்ட்ரைட் ரேட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல ஏறிடுச்சு. சோ இதை தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கின கேப்டன் ஸ்மித் இன்னைக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்துறாரு. இன்னைக்கு தோத்ததுக்கு முக்கியமான ரீசன் அவருனே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ரன்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து சாம்சன் இறங்குறாரு. சோ ஆரம்பத்தில் இறங்கின நம்ம ஸ்டோக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் போராடி ஒரு 41 ரன் ஸ்கோர் பண்றாருங்க. இதை தொடர்ந்து முக்கியமான 3 விக்கெட்டுமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அப்புறமா வந்து அவள் தான் மிடில் ஆர்டரில் இருக்காங்களே அவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணவங்கள வழியே இவ்வளோ ஒரு பெரிய ரன்னை ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்ற மிக டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. சாம்சன் வந்து இன்றைக்கி 25 ரன்ல அவுட் ஆறாரு. இதை தொடர்ந்து உத்தப்பாவும் வந்து இன்றைக்கி பரவாயில்லைங்க 1948 அப்படின்ற மாதிரி அந்த வருஷத்துலேருந்து இருந்தாலுமே கூட இன்றைக்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி 32 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு உத்தப்பா. இதை தொடர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போதைக்கு இந்த டீமோட டார்கெட். அதுவும் இல்லாமல் எல்லாத்தோடையும் கவனத்தையும் ஈர்த்த ரெண்டு பேர் இறங்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக் அண்ட் திவேத்தியா. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது வின் பண்ண முடியாத மேட்சையும் வின் பண்ணி கொடுப்பாங்க. சோ எல்லாருமே இவங்க மேல பாரத்தை போட்டு எல்லாம் அவுட் ஆகி திரும்பிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் போராடினாங்க. இருந்தாலும் துர்திஷ்டவசமா வந்து இன்னைக்கு பிராக் வந்து ரன் அவுட் ஆயிடுறாருங்க ஒரு ரன்ல. சோ அப்பயே முடிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆர்ஆர் இன்னைக்கு அவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. திவேத்தியாவும் கடைசியாக போராடினாருங்க. 14 ரன் மட்டும்தான் அவரும் ஸ்கோர் பண்ணார். ஆர்ச்சர் இன்னைக்கு பயங்கரமாக ஏமாத்திட்டாரு. ஸோ பவுலிங் கண்டெயின் பண்ணி போட்டிருந்தாலுமே கூட என்றைக்குமே அவர் வந்து ஒரு பேட்டிங்கில் ஒரு 6 or 2 6 அடிப்பார். இன்னைக்கு அடிச்சு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்க வின் பண்ண கொஞ்சம் கேரண்டியாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவரும் சீக்கிரமாக அவுட் ஆயிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னே கடைசி ஓவரில் வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் திவேத்தியாவால் முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனாலேயே இன்னைக்கு நம்ம ஆர்ஆர் இருந்து இந்த மேட்ச் கைவிடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சோ நான் சொன்ன மாதிரி 13 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அபாரமா வெற்றி பெறாங்க. சோ இதன் மூலமா வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இதை தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் நார்மலா தான் பவுலிங் பண்ணியிருந்தாங்க. அஸ்வின் சூப்பரா இன்னைக்கு கண்டெயின் பண்ணி பவுலிங் போட்டிருந்தாரு. 4 ஓவர் போட்டிருந்தாலுமே கூட மிக கம்மியான ரன் விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ இதுதான் வந்து இன்னைக்கு மேட்சோட ஹைலைட்ஸ். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதையும் மீறி வந்து இன்னைக்கு பேட்டிங் ஆர்டரில் ஆர்ஆர் சொதப்பிட்டாங்க. ஆர்ஆர் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 பேருங்க அவங்க விளையாண்டால் மட்டுமே நல்லா இருந்தது. ஸ்டோக்ஸ் வந்தால் டீம் நல்லா இருக்கும், இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த அடுத்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க மேலே எல்லா டார்கெட்டும் இருக்கனால அவங்க விளையாண்டால் மட்டுமே டீம் வின் பண்ணும். ஸோ மிடில் ஆர்டரில் திவேத்தியா இருந்தாலுமே கூட இன்னைக்கு மேட்ச் வந்து மிக கடினமான ஒரு ஸ்கோர் அப்படின்னால கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங் இந்த மேட்ச் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவங்க ஆர்டர் வைஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ஆல் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணுலயுமே பக்காவா பட்டாசா பின்னிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு மேட்ச் நீங்க பாத்திருந்தீங்கன்னா என்னெல்லாம் பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதையும் மீறி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட டெல்லி கேபிட்டல்ஸ். அதை பத்தின உங்க கருத்துக்களும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல உங்களுக்கு சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுறேன். உங்களுக்கு டாடா பேட்டிங்.